மாற்றுத் திறனாளிகளுக்கான உதவித்தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து தமிழ்நாடு முழுவதும் மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் ரயில் நிலையம் முன் சாலைமறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட மாற்றுத்திறனாளிகள் மாதாந்திர உதவித்தொகையை 1000 இருந்து 3000 ரூபாயாகவும் கடுமையான பாதிப்பு உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகையை 1500 இருந்து 5000 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். மறியலில் ஈடுபட்ட மாற்றுத்திறனாளிகளை போலீசார் கைது செய்ததால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதேபோல் தாராபுரம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் மாதந்தோறும் தாலுகா அலுவலகங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கான குறை தீர்க்கும் முகாம் நடத்த வேண்டும், 100 நாள் வேலை திட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. அரசு மற்றும் தனியார் வேலைவாய்ப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு சம வாய்ப்பு வழங்க வேண்டும், இலவச வீட்டுமனை வீடு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொகை நீண்ட நெடுங்காலமாக வெறும் 1000 ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு விசம்போல் ஏறி வருகின்ற விலைவாசி உயர்வு, ரூபாய் மதிப்பு மிக 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 குறைந்த ஒரு சூழ்நிலையிலே 1000 ரூபாய் என்பது எந்த விதத்திலும் பொருத்தமில்லை. பக்கத்தில் உள்ள தெலுங்கானா, புதுச்சேரி போன்ற மாநிலங்களில் 3000 ரூபாய் வழங்கப்படுகிறது. கடுமையான மாற்றுத்திறனாளிகளுக்கு 5000 ரூபாய் வழங்கப்படுகிறது. அதைப்போல் தமிழக அரசு வழங்க வேண்டும் என்று நீண்ட காலமாக நாங்கள் கோரிக்கை வைத்து போராடி கொண்டிருக்கிறோம். நாகை மாவட்டம் வேதாரண்யம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் பாதுகாப்போர் உரிமைக்கான சங்கத்தினர் அரசு வழங்கும் உதவித்தொகையை உயர்த்தி வழங்க கோரி முழக்கமிட்டனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பேருந்து நிலையத்தில் இருந்து ஊர்வலமாக வந்த மாற்றுத்திறனாளிகள் தாலுகா அலுவலகம் முன் மறியலில் ஈடுபட்டனர். அவர்களை போலீசார் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதேபோல் சென்னை தாம்பரம் அடுத்த வட்டாட்சியர் அலுவலகம் முன்பும் போராட்டம் நடத்தப்பட்டது. இதில் கலந்து கொண்ட 200 மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் மாதாந்திர உதவித்தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர்.